Hi friends, welcome to my channel. Let's play Dream 11. Today, in the match, paaka poran pathingana Premier League la Man United versus Crystal Palace patta paaka poran. அதாவது செப்டம்பர் 19ஆம் தேதி நைட்டு 10 மணிக்கு செகண்ட் ரவுண்டு மேட்ச்சு. யுனைடெட் வந்து ஃபஸ்ட் ரவுண்டு வந்து விளாடலை, அது வந்து ஏதோ அபேண்டட் அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டாங்க அந்த மேட்சை. இப்போ பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் பேலஸோட டீம் பார்த்திங்கன்னா அதில் இருக்குது, ஃபுல் பிளேயர் நேம் லிஸ்ட்டில் இருக்குது. இவங்க வந்து ப்ரீமியர் லீக்கில் எத்தனாவது இடத்துல இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 7வது பிளேஸில் இருக்கிறாங்க, நல்ல ஒரு பிளேஸில் இருக்காங்க. ரீசெண்டாக நடந்த லாஸ்ட் மேட்ச்சில் வந்து அவங்க வந்து வின் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாசிபிள் பிளேயர் யாரெல்லாம் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல் கீப்பர் வந்து வின்சென்ட் சமப்ப பிளேயர்ஸில் இருக்கிறாரு. வீக்காக அந்த ஒரு வீக்கில் நடந்த ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து கோல் கீப்பர் வந்து பிக்போர்ட் ஃபஸ்ட் பாயிண்ட் வாங்கினார். 8.2 ஃபஸ்ட்டு இவர் 8.1 ஒரு பாயிண்டில் இது வாங்க முடியல. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்டர், 4 டிஃபெண்டர் யாரெலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோயல் வார்டு, கவுட்டி, ஸ்காட்டன், மிச்சல், இவங்க 4 பேருமே டிஃபெண்டர்ஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மிட்ஃபீல்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து மிச்சலையும் ஸ்காட் டேனையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா நிறைய பாஸ் பண்ணுறதுக்கு இது சான்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டவுட்ஸனும் மெக்கார்த்தி மெக்காத்தர் இவங்க 3 பேருமே மிட்ஃபீல்டரில் ஆடக்கூடியவங்க. இதில் வந்து சொன்ன மாதிரி இதில் வந்து டவுன்சன் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு அசிஸ்ட் பண்ணார், ஷாஹா கோல் போடும்போது இவர் வந்து அசிஸ்ட் பண்ணார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ளூப் 6.4 தான் ரேட்டிங்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐயூ வந்து 6.2 தான், ஃபார்வர்ட் பொசிஷனில் ஆடக்கூடியவர். பட் இருந்தாலும் லாஸ்ட் மேட்ச் வந்து ஒன்றும் ஸ்கோர் பண்ணல, ஒரே ஒரு கோல் ஸ்கோர் மட்டும் தான் பண்ணார், ஒரு கோல் தான், அதுவும் ஷாக கோல் பண்ணார். ஸோ இதுதான் இவங்களோட இது. இப்போ பார்த்தீங்கன்னா மேன் யுனைட்டடோட ரீசெண்ட் வின்னிங் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த மேட்ச் வந்து கேன்சல் ஆகிட்டு, ஸோ இவங்களோட பாசிபிள் பிளேயர் தான் நம்ம பார்க்க போகிறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா டியூயா, பிசாகா, லிண்டிலூஃப், மைச்சு, ஷா, வாண்டிப்ளிக், போக்பா, ஜேம்ஸு, ஃபெர்னாண்டஸ், ராஷ்போர்ட், மார்ஷல். ஸோ இவங்க தான் இந்த டீமோட பாசிபிள் பிளேயரு. இதில் வந்து கோல் கீப்பரு, இதில் 4 பேருமே டிஃபெண்டர்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேருமே மிட்ஃபீல்டரு, இவங்க 3 பேருமே ஃபார்வர்ட் பொசிஷன். அதில் வந்து மார்ஷல் தான் ஃபஸ்ட்டு ஆடுவார், அதுக்கடுத்து ராஷ்போர்ட்டு ஃபெர்னாண்டஸும் கொஞ்சம் கீழே தள்ளி ஆடுவாங்க. இதில் வந்து ஃபெனால்டி ஷூட் வந்து மோஸ்ட்டாக வந்து மார்ஷல் தான் கிடைக்கும், ஆனால் அவர் வந்து விட்டு கொடுக்குறாருன்னு சொல்லி ஃபெர்னாண்டஸ்க்கு கொடுப்பார். ட்விட்டரில் கூட அதிகமாக போஸ்ட் பண்ணுவார், ஃபெர்னாண்டஸ் உனக்கு விட்டு கொடுத்தேன் அடிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி போஸ்ட்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதுதான் நம்மளோட இது. இப்போ வந்து நம்மளோட எஸ்எல் டீம் பார்க்கலாம் வாங்க. ஸோ எஸ்எல் டீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏன்னா ரெண்டு டீமுமே ஸ்கோர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதால நான் வந்து மேன் யுனைட்டடில் 7 பிளேயரையும் கிறிஸ்டல் பேலஸில் 4 பேருமே கவர் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் கோல் கீப்பர் வந்து மேன் யுனைடெட் கோல் கீப்பர் தான் கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு டீமே ஸ்கோர் பண்ணுவாங்களோன்னு ஒரு மைண்டில் தோணிச்சு, அதனால் அப்படி ட்ரை பண்ணியிருக்கேன். டிஃபெண்டரும் பார்த்தீங்கன்னா 2 பேர் மேன் யுனைட்டடில், 2 பேர் கிறிஸ்டல் பேலஸ் டீமில், ஷா, மிச்சல், டேன், இவங்க 3 பேருமே 4 பேருமே டிஃபெண்டரில் கிரெடிட்ஸும் நமக்கு ரொம்ப கம்மியாக கிடைக்குங்கிறதால இவங்க 4 பேருமே நான் ட்ரை பண்ணிக்கிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிளீன்ஷீட் அடிக்க கஷ்டம் யுனைட்டட் வந்து, ரொம்ப அவங்க நல்ல டீம் தான். பட் இருந்தாலும் இவங்க கிறிஸ்டல் பேலஸும் ஓரளவுக்கு நல்ல டீம் தான், லாஸ்ட் மேட்ச்சு கூட வின் பண்ணியிருந்தாங்க, அதனால் நம்ம வந்து கிளீன் ஷீட் டீமோடு போகலை. அடுத்து பார்த்தீங்கன்னா மிட்ஃபீல்டரில் யாரான்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்னாண்டஸ் இவர் தான் இருக்கல, இப்போ ரீசெண்டாக அதில் பெஸ்ட்டான ஒரு பிளேயரு, போர்ச்சுகல் பிளேயர். அடுத்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ ஷாஹா லாஸ்ட் மேட்ச் ஒரு கோல் ஸ்கோர் பண்ணார், எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா போக்பா, மெக்கார்த்தர் இவங்க 2 பேருமே நம்ம வந்து மிட்ஃபீல்டரில் ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான 2 பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஷ்போர்ட்டும் மார்ஷல் தான். இந்த டீமில் நமக்கு ஒரு குழப்பம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஷ்போர்ட்டை கேப்டனாக போடவா, மார்ஷலை கேப்டனாக போடவா,
இல்லைனா ஃபெர்னாண்டோவை கேப்டனாக போடவாங்கிற குழப்பம் வந்து நமக்கு ரொம்ப வரும். ஏன்னா மூணு பிளேயருமே சம பிளேயர், இல்லை ஒருத்தரை சூஸ் பண்ணுறங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அடுத்து மூணு பிளேயர்லேருந்து ஒரு வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணுறதுங்கிறது கஷ்டமான பிளேயர். யாரை ட்ரா பண்ணுறது? நம்ம அன்னைக்கு எடுத்த பிளேயர் கோல் பண்ணால் நம்ம வின்னு, இல்லைனா கண்டிப்பாக லாஸு. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர் மெம்பர் லீக் போடுறீங்கன்னா அதில் ஒரு ஆள் வந்து ஃபெர்னாண்டோட வந்திருப்பார், ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ராஷ்போர்ட்டோட வந்திருப்பார், ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா மார்ஷலோட வந்திருப்பார். ஸோ அதனால் ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்கள் வந்து ஃபெர்னாண்டோட போகும்போது மார்ஷல் ஸ்கோர் பண்ணால் இவர் பாயிண்ட் வந்து லீடிங் ஆயிடுவார். ஸோ இந்த மேட்ச் வந்து எனக்கு தெரிஞ்ச ரிஸ்க் மேட்ச் தான். நீங்கள் வேணும்னா கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ எஸ்எல் டீம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கோல் கீப்பரும் ரெண்டு டிஃபெண்டர் தான் யுனைட்டடில் கவர் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஃபெர்னாண்டோ, மார்ஷல், ராஷ்போர்ட், போக்பா இவங்க நாலு பிளேயர்ஸையுமே இதில் கவர் பண்ணியிருக்கேன். கேப்டன் நான் யாரை கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபெர்னாண்டோ. அண்ட் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா மார்ஷல் கொடுத்துருக்கேன். ஸோ சம்டைம் ராஷ்போர்ட் கோல் போட்டு வைஸ் கேப்டன் அதாவது மார்ஷல் வந்து அசிஸ்ட் பண்ணார்னா நம்ம டீம் வந்து தோத்துரும், கண்டிப்பாக ஷுவராக தோத்துரும். ஏன்னா இந்த டீம் வந்து முழுக்க முழுக்க இந்த மூணு பிளேயரை நம்பி தான் எஸ்எல் டீம் அமையும். உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். மூணு பேருமே நல்ல பிளேயர்ஸ். நீங்கள் யாரையாச்சும் ஒருத்தர் தான் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி ஆகும். ஸோ நீங்கள் வந்து இப்போ கேப்டன் வந்து ராஷ்போர்ட்டை போட்டு வைஸ் கேப்டன் வந்து ஃபெர்னாண்டோ போட்டிங்கன்னா மார்ஷல் ஸ்கோர் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? லாஸ் தான் ஆகும். ஸோ தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்மளோட எஸ்எல் டீம். இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமான பாயிண்டில் நம்மளோட யுனைடெட் டீம் வின் பண்ணால் அதிக டீம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதிகமான டீமில் வின் பண்ணால் மூணு டிஃபெண்டர் கவர் பண்ணி ப்ளஸ் கோல் கீப்பரையும் கவர் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா இப்படி ட்ரை பண்ணியிருக்கேன், ஃபெர்னாண்டோ கேப்டனாகவும் ராஷ்போர்ட்டை வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணியிருக்கேன், மார்ஷல் எதுவும் ட்ரை பண்ணல. ஸோ இதான் சொன்னேன், இந்த மூணு பிளேயரால் தான் இந்த மேட்ச் என்னென்னு தெரியும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டீமில் ஃபார்வர்ட்லேயும் மிட்ஃபீல்டர்லேயும் ஒரு டிஃபெண்டரையும் எடுத்திருக்கோம். ஏன்னா லாஸ்ட் டைம் அவர் நிறையா பாஸ் பண்ணதால் நம்ம வந்து ஸ்கட் டன் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ வந்து அடுத்த பொசிஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமே ஸ்கோர் பண்ணால், ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு டீம் இதில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒன்று ஒன்று தான் பண்ணியிருக்கிறேன் எஸ்எல் டீமுக்கு. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வின்சென்ட்டை கோல் கீப்பராக ட்ரை பண்ணியிருக்கேன், யுனைடெட் கோல் கீப்பராக ட்ராப் பண்ணியாச்சு. இந்த இதில் இதில் வந்து நம்ம வந்து கிறிஸ்டல் பேலஸ் கோல் கீப்பராக எடுத்துருக்கோம். அதே மாதிரி ஸ்காட் டன்னு அதாவது யுனைடெட் பிளேயரில் உள்ள ரெண்டு கோல் கீப்பர். ஏன்னா ரெண்டு டீமுமே ஒன்று ஒன்றுன்னு ஸ்கோர் பண்ணிச்சுன்னா நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், டிஃபெண்டருக்கு வேல்யூ வந்து கம்மியாயிரும். ஸோ வந்து நம்ம வந்து மிட்ஃபீல்டரை ஃபோக்கஸ் பண்ணுவோங்கிறதால தான் நான் புதுசாக ஜேம்ஸுங்கிறவர் எடுத்திருக்கேன். ஏன்னா பாசிபிள் லாட்ருக்கு சான்ஸ் இருக்குது. திடீர்னு அவர் வந்து பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, 5% தான் இருக்குது. ஸோ கோல் அடித்தா நமக்கு வந்து நல்ல சான்ஸ் கிடைக்கும், நம்ம வின் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷாகா வந்து லாஸ்ட் மேட்சும் கோல் பண்ணார், அதனால் இந்த மேட்ச் வந்து ஸ்கோர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த டீம் வந்து எதுக்கு உதவும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு இதுக்கு தான் உதவும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக உள்ளது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரா, 0-0 ஆகி ட்ரா ஆச்சுன்னா என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து இந்த டீம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் கிறிஸ்டல் பேலஸில் மூணு பிளேயர்ஸ் கவர் பண்ண மாதிரி கவர் பண்ணியாச்சு, டிஃபெண்டர் இங்கே யுனைட்டட்லேயும் மூணு பிளேயர்ஸ் கவர் பண்ணியாச்சு. அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து நம்ம யுனைட்டில் போட்டிருக்கோம் டிஃபெண்டர்ஸ், ஏன்னா நிறையா பாஸ் பண்ணுவாங்க யுனைட்டட் பிளேயர்ஸ் வந்து, அதனால் நம்ம வந்து யுனைட்டட் பிளேயர்ஸை ட்ரை பண்ணியிருக்கோம். மீதி வந்து ராஷ்போர்ட்டு, மார்ஷலு, ஃபெர்னாண்டஸ், சாகா, லூக்கா இவங்களெல்லாம் சும்மா நம்ம ட்ரை பண்ணி வச்சுருக்கிறோம் அவ்வளோதான். ஸோ இது வந்து இந்த டீம் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 0-0 தான் யூஸ் ஆகும். சம்டைம் 1-0, 2-2, 2-0 இப்படிலாம் போயிட்டுனா இந்த டீம் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகாது. அட்லீஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண காசையாச்சும் எடுத்து கொடுக்கும், அதுக்கு தான் இப்படி பண்ணியிருக்கேன். கடைசி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கான ஒரு ஜிஎல் டீமு, ரிவர்ஸில் யுனைடெட் தோக்கும் கிறிஸ்டல் பேலஸ் தான் வின் ஆகும் அப்படின்னா இந்த டீம் தான் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம யாரையுமே யுனைடெட் பிளேயரில் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணல, டிஃபெண்ட்ரு கவர் பண்ணல. இங்கே வந்து மூணு டிஃபெண்டர் தான் இருக்காங்க ட்ரீம் லெவன் ஆப்ஷனில், அதில் மூணு டிஃபெண்ட்ரு. அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்கார்த்தர், சாகா, டவுன்சன், ஐயோ இவங்க மூணு நாலு பிளேயர்ஸுமே ட்ரை பண்ணியிருக்கோம். கேப்டன் வந்து அதே கிறிஸ்டல் பேலஸில் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். நம்ம வந்து யுனைடெட்டில் எதுவுமே பண்ணல. ஸோ இது வந்து ரிஸ்க்கான ஜிஎல்,
கிடைச்சா வின் பண்ணலாம் இல்லைனா லாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு ஜிஎல். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எஸ்எல் டீமை காட்டுறேன், கடைசியாக பார்த்துக்காங்க. ஸோ இதோட ஜிஎல் டீம் இதெல்லாம் எங்கே ப்ரோ வரும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட டெலகிராம் சேனலில் தான் வரும். 9000 பேர்கிட்ட இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா டீமுமே கரெக்டாக ஷெடியூல் போஸ்ட் பண்ணி கரெக்டாக போஸ்ட் பண்ணிடுவேன், ஃபைனலும் மென்ஷன் பண்ணிடுவேன். யூடியூப் லிங்க் இப்படி போட்டிருந்தேன்னா நீங்கள் மறக்காமல் ஒரு சும்மானாச்சும் ஒரு எனக்காக ஒரு ஆறுதலுக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு வந்துருங்க, வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் இவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன், இதுக்கு மேலே வேறு யாருமே உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க, அதை தெரிஞ்சுக்காங்க. ஸோ நீங்கள் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு உங்கள் என் சேனலில் இப்படி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லா மேட்சுக்கும் இப்படி தான் லைன் அப் எல்லாமே கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் உடனே வீடியோ பாருங்கள். அப்போ தான் எனக்கு இன்னும் வீடியோ போடுறதுக்கு இன்னும் ஆர்வமாக இருக்கும். நாளைக்கு நடக்க போகிற 4 ப்ரீமியர் லீக்கும் கஷ்டப்பட்டு ப்ரிவியூ ரெடி பண்ணி இது இப்போ வீடியோ போட்டிருக்கேன். ஸோ எனக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என் ஹார்ட் ஒர்க்குங்கனாச்சும் லைக் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. லெட்ஸ் ப்ளே ட்ரீம் 11.